வெல்கம் வியூவர்ஸ். நம்ம சேனல்ல கண்டினியூஸா நம்ம கோயிலை பத்தி தான் பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு இடத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆமா, நீங்க டைட்டில் பார்த்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க கொல்லிமலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நார்மலா கொல்லிமலைனா ஆகாய கங்கையும் கோயிலை பத்தி தான் எல்லாம் காமிப்பாங்க நினைப்பாங்க. ஆனா இந்த வீடியோ அப்படி கிடையாது. இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ. இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு வீடியோ தான் நாங்கள் போட்டிருக்கோம். எப்பவுமே ஹில் ஸ்டேஷன்ல போய் ஸ்டே பண்ணணும்னா சிட்டிக்குள்ளே போய் ஸ்டே பண்ணாதீங்க, சிட்டியோட அவுட்டரில் போங்க. அப்போ தான் நீங்கள் நேச்சரோட நேச்சராக இருந்து அதை ரசிக்க முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோ போய் பார்க்க போகிறோம். நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னையிலிருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக கிருஷ்ணகிரி போயிட்டு கிருஷ்ணகிரிலிருந்து தருமபுரி சேலம் வழியாக நம்ம கொல்லிமலையை ரீச் ஆகலாம். நீங்கள் நாமக்கல் போக தேவையில்லை, கூகுள் மேப்பில் பாருங்கள், உங்களுக்கு ரூட் கிளியர் தெரியும். உங்களுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு ஜெர்னியில் இளையராஜோட சாங் கேட்கலன்னா எப்படிங்க? சொன்ன மாதிரி சேலத்துலேருந்து கொல்லிமலை வழியாக நம்ம போகணும். நம்ம அங்கே நாமக்கல் ரீச் பண்ண தேவையில்லை. நம்ம போகிற இடம்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம், இயற்கை சூழ்ந்த கிராமம். நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லா பசுமையாக இருக்கும். நம்ம போனது ஆகஸ்ட் மந்த்து, இந்த மந்த்து தான் போனோம். ஸோ நல்லா பசுமையாக இருந்தது, நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. நீங்கள் நம்ம மலை ஏறுறதுக்கு பிஃபோரே நாங்கள் கீழே வந்து ஃபுட்டெல்லாம் பார்சல் வாங்கிட்டோம். ஏன்னா அங்கே ஒரு 8:00 மேலே வந்து எல்லாம் கடைகளும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, ஹோட்டல்ஸ் எல்லாம். ஸோ அதனால் நம்ம கீழே வாங்கிட்டு மேலே ஸ்டார்ட் பண்ணுவோம் கிளம்புறதுக்கு. Let's go. Come on. If you got a system in the trunk, shoes on your whip and you rolling up a blunt. கிட்டத்தட்ட உங்களுக்கு 70 ஏர்பின் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவர் ஆகும் உங்களுக்கு மேலே ரீச் ஆகிறதுக்கு. பாருங்க எப்படி இருக்கு இருட்டில் போகும்போது. நம்மளை தாண்டி எந்த வண்டியும் வெஹிக்கிள் வரல. மேலேருந்து எல்லாம் கீழே தான் இறங்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒன்றும் ரெண்டோ ஏதோ ஒரு 2 வீலர்ஸ் மட்டும் தான் போயிட்டு இருந்தது. நாம் மட்டும்தான் போயிட்டு இருந்தோம். நீங்கள் டெய்லி ட்ராவல் பண்ணவங்கள பார்த்துருப்பீங்க, ஆனால் நைட்டில் ட்ராவல் பண்ண வீடியோவை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம தான் ஃபஸ்ட் டைம் போடுறோம். ஒரு வழியாக நம்மளோட ரிசல்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த ரிசல்ட்டில் தங்குறதுக்கு இவ்வளோ டேரிஃபு எல்லாம் நீங்கள் போக போக வீடியோவில் பார்ப்பீங்க.
நம்ம ரூமை போய் பார்க்கலாங்களா? வாங்க போகலாம். இங்கே ஒரு ரூமுக்கும் ஒரு ஒரு பேர் வச்சுருக்காங்க. டார்ஜிலிங், ஜெய்ப்பூர், காஷ்மீர் அது மாதிரி வச்சுருக்காங்க. நாம் தங்கியிருந்த ரூம் பேர் வந்து டார்ஜிலிங். வாங்க ரூம்குள்ளே போகலாம். எங்கேயோ தூரத்துலேருந்து ஒரு குரல் கேட்டுட்ருக்கு. இது சாங், வாங்க போய் பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு பிஎஸ்என்எல் தவிர வேறு எது சிக்னலும் எடுக்காது. இங்கே கொஞ்சம் வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு மற்ற நெட்வொர்க்லாம் எடுக்கும். பாட்டு
போவாங்க. நீ வீட்டுல யாருமே இல்ல, சோ நீ அங்கேயுமே வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூட் பண்ணி விட்டுருவாங்க. அப்பதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரி கொடுப்பாங்க, செம்ம ஃபண்டேவா போகும் அன்னைக்கு. சோ எதிர்பாராத விஷயம், எதிர்பாராத இடத்துல நிறையவே நடக்கும். அதுல நல்ல விஷயமும் நடக்கும், கெட்ட விஷயமும் நடக்கும். நல்ல விஷயம் சொல்லவே தேவையில்ல, நல்லாவே என்ஜாய் பண்ணுவோம். எனையாளும் காதல் தேசம் நீரா, ராஜராஜ சோழன்னா, எனையாளும் காதல் தேசம் நீரா. கெட்ட விஷயத்துல நல்ல விஷயத்துல கெட்ட விஷயம் நிறைய கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நல்லா என்ஜாய் பண்ணணும். சோ இன்னைக்கு கிடைக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும், நாளைக்கு கிடைக்கிறது இதோட பெட்டரா கிடைக்கும். சோ ஒவ்வொரு நாளும் எந்திக்கும் போது இன்னைக்கு நாள் நைட்டு பார்த்துட்டீங்க, இப்போ பாருங்கள் இயர்லி மார்னிங்கோட வியூ எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக மிஸ்டி தான் இது. ஒன்று ஒரு 1 hour 2 hours கிளியர் ஆகிடும் ஆஃப்டர் 8 o'clock மேலே. ஆஃப்டர் 8 o'clock மேலே இதே இடம் எப்படி இருக்குன்றது நம்ம பார்ப்போம் ஒரு 10-11 மணிக்கு. அப்புறம் ஈவினிங் 5 o'clock இதே பிளேஸ் எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டினியூஸாக வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். உங்கள் தூரத்தில் ரெட்டில் கார் தெரியுதுங்களா, அங்கே ரெண்டு பேரும் நின்றுருக்காங்க பாருங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அதில் ஒருத்தர் பாருங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறாருன்னு மட்டும் பாருங்கள். நம்ம கேமரா எப்போலாம் எடுக்கிறோமோ அப்போ ஒரு கண்ணாடி போடுவார் மிஷின் மாதிரி. கண்ணாடி இல்லாமல் அவரும் பார்க்க முடியாது, அவர் இல்லாமல் கண்ணாடியும் பார்க்க முடியாது.
என்னங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு போட்டோ எடுக்காம எப்படி? வாங்க போட்டோ எடுக்கலாம் கொஞ்சம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீதி பார்ப்போம். சீ யூ சூன்.